பண்ணலாம், ஸ்னோமேன் அந்த மாதிரிலாம் பண்ணலாம். அது வந்து ஸ்னோமேனா அப்படின்னு தான் தெரில, தமிழில் வந்து பனிக்கட்டி மனிதன் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக பிளான் போட்டுட்டு இருந்தோம். ஆனால் -15 -20 தான் ரொம்ப நாளாக இருந்துச்சு இந்த ஸ்னோ வந்ததுக்கப்புறம், அதனால் வெளியிலே வர முடியல. இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, -4 -3 அந்த மாதிரி இருக்குது, வெயில் அடிக்குது அதனால் கொஞ்சம் நிற்க முடியுது. ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் வந்து ஸ்னோவில் வந்து விளையாட போகிறோம். வந்து ஃபஸ்ட் ஸ்னோ வீடியோ போட்டிருப்பேன், அன்றைக்கி வந்து பின்னாடி வந்தது தான். அதுக்கப்புறம் இந்த ஸ்னோக்குள்ளே இறங்கவே இல்லை, இன்றைக்கி தான் வந்து இறங்க போகிறோம். அன்றைக்கெலாம் வந்து கம்மியாக தான் இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, எல்லாம் வந்து காணாமல் போயிடுச்சு, முட்டி அளவுக்கு இருக்குது. இது பழைய வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இல்லை எப்படி இருக்குது, ரொம்ப நேரம் நிற்க முடியுதான்னு முதல்ல தெரில, எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து நாங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு வந்துருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த கயோட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் வந்து நிறைய ஹாலிவுட் படத்துலலாம் சில இதில் வரும். தலைவன் வந்து இப்போ தான் எங்கேயோ போயிருக்காப்புல இந்த வழியாக, அது வந்து ஒரு நரி மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் வந்து எப்படி சென்னாயோ அந்த மாதிரி, இது பெருசாக நம்மளை அட்டாக் பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அது எப்படின்னு தெரியல, பட்டு நிறைய கால் தடங்கள் இருக்குது. ஸோ நான் ரக்கூன் வந்து நிறையா வந்து பார்த்துருக்கேன், இங்கே நான் வந்ததுலேருந்து வந்து ரக்கூன் வந்து நிறையா இருக்கும். அது கூட வந்து பெரிய பார்க்குறதுக்கு வந்து இன்னும் டெரிஃபிக்காலாம் இருக்காது, நம்ம வந்தாலும் அது வந்து ஓடிடும். பட் வந்துட்டு கையொட்டி இது வரைக்கும் நான் வந்து ரொம்ப கிட்ட பார்த்ததில்ல, தூரத்தில் ஓடி அப்படிலாம் பார்த்துருக்கேன், கிட்ட வந்து இது வரைக்கும் பார்த்ததில்லை. இங்கே இருக்கான்னு தெரில, எவ்வளோ நேரம் நம்ம வந்து இங்கே இருக்க முடியுமோ இருந்துட்டு வந்து உள்ளே ஓடிடுவோம். பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்பாலை போட்டு எவ்வளோ ஆளாக இருக்குன்னு பார்க்கலாம் ட்ரை பண்ணோம், பட் ஆனால் அது வந்து மேலே இன்றைக்கி இது வேகமாக போடலை. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இதுக்குள்ளே இறங்குவோம். இங்கே இடத்துல ஒரு படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை, பொறுமையாகும். இதில் விழுந்தால் அப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல, இதில் விழுந்தால் நல்லா இருக்கும்ல. ஸோ இது ஒன்று இது ரொம்ப வந்து கஷ்டமாக இல்லை, கொஞ்சம் தூரம் தான் உள்ளர போகுது. நான் ரொம்ப உள்ளர போயிடுமோ கால் அப்படின்னு நினைத்தேன், நல்லா ஃப்ரீஸ் ஆகியிருக்கீங்க மேலாம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் வேலையை. ஆக்சுவலாக வந்து இது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியல. நார்மலாக வந்து ஒரு மூணு பால் மாதிரி செஞ்சு அப்படியே வரிசையாக அடுக்கி அப்புறம் வந்து இந்த கண் இதெல்லாம் செய்யணும். அது வந்து எப்படி செய்கிறதுன்னு கரெக்டாக தெரில, எங்களுக்கு தெரிஞ்சது வந்து செய்கிறோம், அது எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். கட்டியாக இருக்கு, ஐயோ. ஓகே அங்கட் ஸ்டார்ட், வாங்க. இப்படியே செஞ்சாலும் நாளைக்கு வரைக்கும் நான் செய்ய வேண்டியதான். வந்து நம்ம வந்து மணலில் எப்படி வந்து செய்வோமோ அதே மாதிரி தான் இருக்குது, பட் ஆனால் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம வந்து பிடிச்சி வச்சு நிப்பாட்டோம்னா அப்படியே வந்து நிற்கிது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து பாட்டம் வந்து செஞ்சிட்டோம். நாங்கள் வந்து ரவுண்டாக செய்யணும்னு நினச்சோம், பட் ஆனால் வந்து அது மாதிரி வரல, இப்படி தான் வந்துச்சு. இதுக்கே வந்து ரொம்ப முக்கியமாக தான் கொண்டு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் வந்து மேலெலாம் வந்து தனியாக ரவுண்டு செஞ்சு அப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டுருக்கோம். வாங்க அதையும் வந்து செய்வோம். உடம்பு இது வேணாம், எல்லாம் போச்சே. சின்ன சின்ன பாலாக செஞ்சுட்டு பக்கத்து பக்கத்தில் வச்சுட்டு அப்புறம் பெருசாக. நீட் எனி ஹெல்ப்? நோ நோ, கேமரா வச்சுட்டு வாடா.
ஐஸ்லயும் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாவது பாலம் வந்து செஞ்சாச்சு. இதுக்கு மேலே வந்து இன்னொன்று வந்து செய்யணும். இது வந்து ஓரளவுக்கு கட்ட தான் வந்திருக்கேன், நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு தான் நல்லா தான் போயிட்டுருக்கு. பட் முடிகிற வரைக்கும் அது வந்து இடியாமல் இருக்கணும். ஆனால் நான் ரெண்டாவதில் வச்ச பாலில் வந்து எதையும் வந்து ஸ்டெடியாக வைக்கல. இப்போ இந்த ஃபுட்பால் சைஸில் ஒரு பாலை செஞ்சு மேலே வச்சு நம்மளோட வேலையை வந்து முடிக்க வேண்டியதுதான். இது எப்படி இருக்குது, எப்படி வருது அப்படின்றத வந்து பார்ப்போம். இதில் இதில் வந்து சிங்கிள் பாலை வந்து செய்யவே முடியல. கீழே வச்சா பெருசாக செஞ்சால் எடுக்க முடியல, ஒட்டிக்குது. மேலே வச்சு தான் நம்ம நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க லைவ் வந்து நிறையா அடிக்கடி வைங்க அப்படின்னு. எனக்குமே வந்து நிறைய ஆன்சர் பண்ண மாதிரி இருந்துச்சு. நான் நார்மலாக கமெண்ட்ஸ் படித்தோ இல்லை இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து நான் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறதில்ல. நிறைய பேர் வந்து அதுக்கு வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க, ஒழுங்காக ஃபாலோ பண்ண மாட்டேறானே, எனக்கு வந்து டைம் இருக்க மாட்டேங்குது. சில பேர்ட்ட வந்து கால் பண்ணி பேசியிருக்கேன் இன்ஸ்டாகிராமில். ஆனால் எல்லாத்துக்கும் எனக்கு வந்து அக்செப்ட் பண்ணி என்னால் வந்து இது பண்ண முடியல, ரிப்ளை பண்ண முடியல. ஸோ லைவ் வந்து உங்களுக்கு வந்து ஓகேனா வந்து மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வேணால் வைக்கலாம். உங்கள் டவுட்ஸ் வந்து கிளியராகவும் நினைக்கிறேன். இப்போ வந்து ஸ்டடி விசாவுக்கு ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கவங்க இப்போ வந்து செப்டம்பருக்கோ நெக்ஸ்ட் மேக்கோ இல்லை செப்டம்பருக்கோ ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கவங்க வந்து அவங்களுக்கு வந்து டெய்லியும் வந்து ஒரு டவுட் வந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொருத்தர் ஸ்டெப்பில். ஸோ அந்த மேக்ஸிமம் நான் வந்து எல்லாத்தையும் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இருக்கிற ஸ்டேட் இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்து என்னென்ன சில பிரச்சனைகள் இருக்கலாம், கோவிட்னாலேயோ இல்லை ஏதாச்சும் சேஞ்சஸ் பேங்க்லேயோ இல்லை விசா ப்ராசஸ்லேயோ ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு டெலிகிராம் குரூப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த டெலிகிராம் குரூப்பில் டெலிகிராம் வந்து நிறையா பேர் ஆட் பண்ணலாமா வாட்ஸ்அப்போட எனக்கு வந்து தெரியாது, இப்போ தான் தெரியும். ஸோ டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்கள் கூட வந்து ப்ராசஸ் பண்ணுறவங்களும் அதில் வந்து இருப்பாங்க. நீங்கள் வந்து அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணலாம். அதோட லிங்க் வந்து நான் வந்து கீழே தரேன். நான் போன வீடியோவில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லி தான் நான் வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணேன். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. கனடாவோட வெதர் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹார்ஷாக தான் இருக்குது. பட் ஆனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதனால தான் வந்து கொஞ்சம் வந்து இது வந்து பெரிய சர்வே பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து நான் வந்து சொல்லவே மாட்டேன். ஏன்னா -20 இருந்தது, பெரிய விண்டர் ஸ்டாம் இருந்தது. ஸோ நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அது ஒரு நாள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்னோ பெஞ்சு பஸ் எல்லாம் லாக் ஆகி ரொம்பவே மோசமாக இருந்தது ஒரு நாள். பட் இருந்தாலும் நம்ம வீட்டில் தான் இருந்தோம். அன்னைக்கு வெளியில் போகிறதுக்கு பெருசாக ஒன்றும் இது இல்லை, வாய்ப்பு இல்லை. அது வந்து பெருசாக ஒன்றும் ரொம்ப கஷ்டமாக தெரில. வருஷம் வந்து நிறையவே -30-31 வந்து போணுச்சு. ரொம்ப ஹார்ஷாக இருக்குது இன்டர் அப்படின்னு இங்கே உள்ளவங்களே சொன்னாங்க. பட் இருந்தாலும் வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாலாம் வந்து தெரியல. ஜாக்கெட் போட்டு எல்லாம் வந்து கரெக்டாக கவர் பண்ணி வெளியே போனோன்னா வந்து ரொம்ப குளிரில் அப்படின்னா வந்து சொல்ல முடியாது. அதே நேரத்தில் நீங்கள் 300 meters உங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருக்கும், பஸ் வந்து ஹீட்டர் தான். நீங்கள் அடுத்து டொரண்டோவில் இருக்க வரைக்கும் நீங்கள் அடுத்து வந்து ஒரு டிரான்சிட் மாறணும் அப்படின்னாலும் மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே தான் போவீங்க, அங்கேயும் வந்து ஹீட்டர் இருக்கும். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வந்து இது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் வெளியில் நடந்து போகிற தூரங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மினிமம் மேக்ஸிமம் வந்து ஒரு 5 நிமிஷம் நடந்து போகிற மாதிரி தான் எல்லா லொக்கேஷனுமே வந்து இருக்கும் பஸ் ஸ்டாப்புக்கு. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் வின்டர் வந்து ரொம்ப ஹார்ஷாக அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஹார்ஷ் தான். பட் ஆனால் வந்து சர்வே பண்ணிடலாம். ஸோ எதுக்கு இது வந்து சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வீட்டில் கேனடா வந்து ரொம்ப குளிர், ஸோ அதனால் அங்கே வந்து போக வேணாம் அப்படின்னு சில பேர் வந்து சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் சொல்லாட்டினாலும் இந்த சொந்தக்காரங்களாம் வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து போட்டு காட்டுங்க. இங்கே வந்து 40-50-60 இமிக்ரெண்டாலாம் இங்கே வராங்க. நிறைய வயசு 90 உள்ளவங்கலாம் இங்கே வந்து நடந்து வெளியே போயிட்டுருக்காங்க இந்த வின்டரில். ஸோ எல்லாராலையும் வந்து சர்வே பண்ண முடியும். அப்புறம் இன்னொன்று ஒரு விஷயம் சொன்னோன்னா இந்த சைனஸு அப்புறம் வந்து ஆஸ்துமா இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் இங்கே வந்து சர்வே பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இங்கே வந்து வராது. மேக்ஸிமம் வந்து டஸ்ட்னால தான் வந்து நம்ம ஊரில் அந்த பிரச்சனைகள்லாம் அதிகமாக இருக்குது. இங்கே வந்து எவ்வளோ வின்டர்லேயும் கண்டிப்பாக வந்து சளியெல்லாம் முடிக்கும் தான். பட் ஆனால் வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு மெடிக்கல் கண்டிஷன் வந்து சீரியஸ் ஆகிற அளவுக்குலாம் ஒன்றும் இங்கே வந்து எதுவுமே நடக்காது. எங்கள் வீட்லேயே வந்து ஒரு சைனஸ் பேஷண்ட் இருக்கார். அவர் வந்து 3 வருஷமாக இங்கே தான் இருக்கார்.
அவருக்கு அப்பப்போ வந்து சளி பிடிக்கும் பட் ஆனால் வந்து ரொம்ப வந்து மெடிக்கல் கண்டிஷன் சீவியர் ஆகிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ யாராச்சும் இந்த மாதிரி கனடாவுக்கு குளிர காரணமாக காட்டி வர வேணாம் அப்படின்னு யாராச்சும் பேரண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ சொன்னால் வந்து நம்ம வீடியோ வந்து போட்டு காட்டுங்க. ஏன்னா வந்து இங்கே வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது, லைஃப் இருக்குது, இதை நான் நிறையா நாளே சொல்லியிருக்கேன். நான் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து இதை வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். இது வந்து ஓரளவு நல்லா வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஃபஸ்ட் அட்டம் வந்து பெரிய விஷயம் தான். இன்றைக்கி வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து ஸ்டடி பண்ணி பற்றியோ இல்லைன்னா வேறு ஏதாச்சும் கனடாவில் வேறு ஏதாச்சும் பற்றியோ வந்து நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய் பாய்.